நன்றி கடந்த வணக்கம் நன்றி 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 நினைச்சுக்கிட்டு இருக்கேன் கண்டனை
கடம்பனை கார்த்திகேயனை கதிர்வேலனை சண்முகனை சரவணனை அந்த பான முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்தி கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பாடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக. ஏப்பா மறைஞ்சு பாக்குறது கூட்டத்துல என்னையா இருக்கு? லட்ச பேர் இருக்கிறது இல்ல, மறைஞ்சு பாக்குறது முக்கியம். என்ன மரபு? செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அந்த மரபுக்கு ஏற்ப அவன் ஆறு நாள மனுஷன் போராடுவாப்புல ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க அம்மா கிட்ட வந்து வேல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த அசுரனை வெல்வாரு இல்லையா. அப்ப அந்த வேலை வாங்கும் போது செப்பு திருமேனி ஆகப்பட்டது அப்படி வேர்க்குமா? இது உண்மையிலே நடக்கிற சம்பவம். அந்த வேலை வாங்கினது அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது அப்படி வேர்க்குமா? அது வந்து முன்னவர் சிலையா இருந்தா பிரதிஷ்டை பண்ணது, அதனால அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா உச்சவர் சிலை அப்படி வேர்க்கும் போது இதை விட என்ன ஒரு கழிவுகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழிவுக வரதனை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? எப்படி நினைக்கிறீங்க? நின்றாடும் தேரணும்
எத்தனையோ வழியில நான் சந்திச்சிருக்கேன். இதுமாரி ஒரு இளமையான ஒரு வள்ளி, அழகான வள்ளி, அதாவது பாடக்கூடிய பாட்டு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் பாடக்கூடிய மதுரையிலிருந்து வந்திருக்க மதுரை மீனாட்சி அன்புள்ளத்திற்கு எங்கள் இசைக்குள் சார்பாக ஊர் சார்பிட்டவர் கேட்டுக்கிட்டோம். காவல்துறை ஐயா அவர்கள் நின்று ஐயா அவர்கள் இந்த மேடை இந்த பகுதிக்கு நான் வரும் பொழுது என் ரசிகர் அவர்கள் ஹலோ சோமட்டி மாதிரி மாவட்டம் மலப்பட்டி அம்மன் திருவிழா முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் கமிட்டி சார்பாகவும் அம்மன் சார்பாகவும் உசமட்டி காவல்துறை டவுன் ஸ்டேஷன் காய் கொண்டாடையை பொருத்தப்படுகிறது. எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த எலெக்ஷனால் எல்லாமே நாடு நடைபெற்றிருக்கு. ஆனால் நம்ம ஊருக்கு அவங்க ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம். மிக சரி சார், பாலு சார், சரி சார். பொண்ணு அதாவது விழா கமிட்டி சார்பாக காவல்துறை ஐயா அவர்களுக்கு பொன்னாடி பெருமைப்படுத்திய விழா கமிட்டி அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி கண்டா வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்ணே நீங்க எல்லாம் எத்தனை வயசுல காதலிப்பீங்க, காதலிச்சீங்க எத்தனை காதல் பருவம்? வழியாக இருக்கும் மீனாட்சி அவர்களுக்கு விழா கமிட்டி நன்றி நன்றி மாலை பிரிவுபடுத்துறோம். அதனால 16 வயசு 17 வயசு தான் காதலுக்கான பருவம். ஆனா நான் இப்ப காதலிச்சு தெரியுமா, எனது 5 வயது அறியா பருவத்தில் நான் காதலிச்சேன். எப்ப வேணா எப்படி வரும், வயிற்றுல இருந்து பொறமாலே வந்துருமா? ஏன் இப்படி பேசுற? அது வந்து காதலுக்கு உரிய பருவம் என்ன அப்படின்னா 16 வயது இல்லையா? அதனால ஆனா நான் எப்ப காதலிச்சேன் அப்படின்னா எனது 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவே என்று வரம் கொடுத்தபடி வேளாணை நினைத்துக் கொண்டு காத்து கொண்டு இருக்கிறேன். அதனால தனிமையில இனிமை காண முடியுமா? முடியாது.
अपने